மணி த ரியல் இஷ்யூ அட் COP27 இஸ் எனர்ஜி இக்விட்டின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான எடிட்டரியல். ரியோ சமிட் 1992 பிரேசிலில் நடந்துச்சு. அப்போலேருந்து கிளைமேட் சேஞ்ச் ரிலேட்டடாக நிறைய நெகோசியேஷன் வந்து நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து ரீசெண்டாக வந்து COP27 வந்து நவம்பர் ஆறுலேருந்து எகிப்தில் வந்து சம்மேல் ஷேக்கில் வந்து யுனைடட் நேஷன் ஃப்ரேம் ஒர்க் கன்வென்ஷனால் கிளைமேட் சேஞ்ச் வந்து நடக்குது. கிளாஸ்கோவில் லாஸ்ட் இயரில் நடந்த அந்த சமிட்லேயும் பார்த்திங்கன்னா நிறைய டெவலப்டு கண்ட்ரிஸ் பார்த்திங்கன்னா அவங்களோட இன்டென்ஷன் வந்து சொன்னாங்க, நாங்கள் வந்து கார்பன் நியூட்ரலிட்டியை 2050 அச்சீவ் பண்ணணும்ட்டு நிறைய கண்ட்ரிஸ் சொன்னாங்க. அதுக்கு வந்து அந்த பாரிஸ் அக்ரிமெண்ட்டில் போட்ட அந்த இண்டஸ்ட்ரி ரெவல்யூஷன் ஆனதுலேருந்து 1.5 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும் பார்த்துக்கிறப்ப அந்த டெவலப்டு கண்ட்ரிஸில் எந்த ஒரு ஸ்டெப்புமே எடுக்கலங்கிற பாயிண்ட் தான் சொல்லியிருக்காங்க. ஹிஸ்டாரிக்கலாக CO2 எமிஷனுக்கு வந்து டெவலப்டு கண்ட்ரிஸில் ரெஸ்பான்சிபிளாக இருக்கான்னு சொல்கிறாங்க. ஏன்னா CO2 எமிஷனில் வந்து 50% மேலே டெவலப்டு கண்ட்ரிஸ்னால தான் ரிலீஸ் ஆச்சுங்கிறப்ப அவங்க தான் அதிகமாக ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்கணுங்கிற பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து குளோபல் எனர்ஜி இன்இக்வாலிட்டி பற்றி பேசியிருக்காங்க. குளோபல் எனர்ஜி பவர்ட்டி வந்து டெவலப்பிங் கண்ட்ரிஸில் அதிகமாக கான்சன்ட்ரேட்டடாக இருக்குன்னு சொல்கிறாங்க. 2021 73 கோடி பேர் வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து அக்சஸ் பண்ணலங்கிற பாயிண்டை சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் 260 கோடி பேருக்கு மேலே வந்து க்ளீன் ஃபியூல்ஸையும் டெக்னாலஜிஸையும் அக்சஸ் பண்ணாமல் இருக்காங்கிற பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கப்போ தான் நிறைய ரிச்சஸ் கண்ட்ரிஸ் 20 கண்ட்ரிஸ்க்கு மேலே பார்த்திங்கன்னா 85 டைம்ஸ் வந்து ஹையர் தென் 20 poorest கண்ட்ரிஸ் யூஸ் பண்ணுறதோட பெர் கேபிட்டா எனர்ஜி வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறாங்கிற பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. டெவலப்பிங் கண்ட்ரிஸில் க்ரோத்துங்கிறது கோரிலேஷன் பிட்வீன் எனர்ஜி சப்ளை அண்ட் ஹியூமன் டெவலப்ங்கிற பாயிண்ட்டையும் சொல்லியிருக்காங்க. இப்போ சப்சகாரன் ஆஃப்ரிக்காவில் வந்து ஒரு கண்ட்ரி வந்து 487 kWh யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா பெர் கேபிட்டா ஆனுவல் எலக்ட்ரிசிட்டி கன்சம்ஷன். இதுவே டெவலப்டு கண்ட்ரிஸில் அது வந்து 7750 kWh இருக்குன்னு சொல்கிறாங்க. இன்ஃபேண்ட் மோட்டாலிட்டி வந்து அந்த சப்சகாரன் ஆஃப்ரிக்காவில் 1000 குழந்தைங்க பிறக்குதுனா அது 73 குழந்தை இறக்குன்னு சொல்கிறாங்க. இதுவே டெவலப்டு கண்ட்ரியில் வந்து 1000 குழந்தைங்க வந்து 7 குழந்தை தான் இறக்குங்கிற பாயிண்ட்டே சொல்லியிருக்காங்க. மேட்டர்னல் மோட்டாலிட்டி ரேஷியோன்னு சொல்லுவாங்க. 100,000 ப்ரெக்னென்ட் உமனில் வந்து குழந்தை பிறக்கிறப்ப பார்த்திங்கன்னா அந்த உமனும் சரி குழந்தையும் இறக்குறது பார்த்திங்கன்னா சப்சகாரன் ஆஃப்ரிக்காவில் வந்து 534 இருக்குன்னு சொல்கிறாங்க 100,000. இதுவே பார்த்திங்கன்னா டெவலப்டு கண்ட்ரிஸில் வந்து மேட்டர்னல் மோட்டாலிட்டி ரேஷியோ வந்து 18 இருக்குங்கிறப்ப எனர்ஜி வந்து அப்படியே கோரிலேட்டட் டு டெவலப்மெண்ட்டுங்கிற பாயிண்டை சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தான் GDP கான்ட்ரிபியூஷன்லையும் அந்த எனர்ஜி இன்வால்மெண்ட் இருக்குங்கிற பாயிண்டை சொல்லியிருக்காங்க. கோவிட் பேண்டமிக் வந்து பார்த்திங்கன்னா இந்த குளோபல் இன்இக்வாலிட்டி வந்து அதிகமாச்சு சொல்கிறாங்க. ஆஃப்ரிக்கா, ஏசியா, அப்புறம் லத்தீன் அமெரிக்காவில் நிறைய அக்ரிகல்ச்சர் அப்புறம் இண்டஸ்ட்ரியல் ஸ்லோடவுன்ஸ்லாம் வந்து சொல்கிறாங்க. இது பேண்டமிக் அப்புறமும் கண்டினியூ ஆகிட்டே இருக்கப்போ அந்த இன்இக்வாலிட்டி லெவல் வந்து அதிகமாகிட்டே இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ பேண்டமிக் அப்புறம் பார்த்திங்கன்னா எனர்ஜி ஃபுட் ப்ரைஸ்லாம் அதிகமாக இருக்குது. முக்கியமான காரணம் அந்த இன்இக்வாலிட்டி வந்து இன்னும் இருக்குங்கிற பாயிண்டை சொல்லியிருக்காங்க. ஹைப்போக்ரஸிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. குளோபல் நார்த்லலாம் அதாவது யுனைடெட் ஸ்டேட்ஸ் அந்த மாதிரி கண்ட்ரிலெலாம் பார்த்திங்கன்னா 81% வந்து பிரைமரி எனர்ஜி வந்து இன்னும் வந்து ஃபோசில் ஃபியூல்ஸ் நம்பி தான் இருக்காங்க சொல்கிறாங்க. யூரோப்லேயும் பார்த்திங்கன்னா ஃபோசில் ஃபியூல் வந்து இன்னும் 76% வந்து எனர்ஜி கன்சம்ஷன் இருக்கு சொல்கிறாங்க. அங்கே கோல், ஆயில், நேச்சுரல் கேஸ் பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து கான்ட்ரிபியூட் பண்ணணும் சொல்கிறாங்க எனர்ஜி செக்டரில். இந்த மாதிரி டெவலப்டு கண்ட்ரிஸ் வந்து அந்த ஃபோசில் ஃபியூல்ஸ் இன்னும் யூஸ் பண்ணுறனாலேயே டெவலப்பிங் கண்ட்ரிஸும் அவங்களோட க்ரோத்துக்கு வந்து அதை நம்பியாக இருக்குங்கிற பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. சீக்கிரமே அந்த டெவலப்டு கண்ட்ரிஸ் வந்து நான் ரினியபிள் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும். அது இல்லாமல் டெவலப்பிங் கண்ட்ரிஸ்க்கும் அந்த பாத்தியக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்கிற பாயிண்ட்டை சொல்லியிருக்காங்க. இப்போ யூரோப்பியன் என்ன பண்ணாங்கன்னா லாஸ்ட் வருஷம் நேச்சுரல் கேஸை வந்து க்ரீன் அண்ட் சஸ்டைனபிளாக வந்து கிளாஸிஃபை பண்ணலான்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆனால் நேச்சுரல் கேஸ் பார்த்தீங்கன்னா 23% கார்பன் டை ஆக்சைடு எமிஷனுக்கு வந்து ஒரு முக்கியமான ரீசனாக இருக்குது. அப்போ எப்படி வந்து நேச்சுரல் கேஸ் வந்து க்ரீன் அண்ட் சஸ்டைனபிள்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ண முடியும்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இன்னும் வந்து கோல் கன்சம்ஷன் வந்து அமெரிக்காலையும் சரி யூரோப்பியன் யூனியனும் சரி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு சொல்கிறாங்க. அமெரிக்கா வந்து லாஸ்ட் இயரோட 3% வந்து கோல் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்களா, யூரோப்பியன் யூனியன் வந்து லாஸ்ட் இயரோட 7% அதிகமாக கோல் யூஸ் பண்ணுறாங்கிறப்ப நம்மளை மட்டும் வந்து பேஸ் அவுட் கோல் பண்ண சொல்கிறாங்க. அதாவது கோல் யூஸ் வந்து உடனே ஸ்டாப் பண்ண சொல்கிறாங்க டெவலப்பிங் கண்ட்ரிஸ் மட்டும். அந்த மாதிரி இருக்கப்போ தான் ப்ராப்ளம் வருதுங்க பாயிண்ட்டை சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த COP27 வந்து குளோபல் சவுத் கண்ட்ரிஸ்லாம் வந்து எனர்ஜி பவர்ட்டி ரிலேட்டடாக வந்து ஒரு முக்கியமான கொஸ்டின் வந்து அந்த கான்ஃபரன்ஸில் கண்டிப்பாக கேட்பாங்கன்னு பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் எனர்ஜியில் வந்து எனர்ஜி செக்டரில் வந்து குளோபல் இன்இக்வாலிட்டி இருக்கதையும் பேசுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம ஜீரோ ஹங்கர், ஜீரோ மல்நியூட்ரிஷன், ஜீரோ பவர்ட்டி அப்புறம் யூனிவர்சல் வெல்பீயிங் போகணும்னா கலெக்டிவ்லாக வந்து நம்ம வந்து ஸ்டெப்ஸ் எடுக்கணும்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த COP27 வந்து ஒரு ஸ்டாப் லைன் கூட கொண்டு வந்திருக்காங்க, டுகெதர் ஃபார் இம்ப்ளிமெண்டேஷன் சொல்லிட்டு. அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒர்க் பண்ணால் மட்டும்தான் அந்த அப்ஜெக்டிவ்ஸ் வந்து நம்ம அச்சீவ் பண்ண முடியுங்கிற பாயிண்டை சொல்லியிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறோம். பார்ப்போம். தேங்க்யூ.